அன்பார்ந்த வேத்ரி குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே வந்து பழைய நபர்கள் எல்லாருமே குரோர்பதி பிளான்ல வேகமாக டாப் அப் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அந்த பிஎம் பதவியை பெற வேண்டி புதிய நபர்களே ரொம்ப வேகமாக இணைச்சிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய செயல்பாடு மிக மகிழ்ச்சியா இருக்குது. ஸோ நான் என்ன எதிர்பார்த்தனோ அது மிகச்சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. உங்களுடைய அந்த திட்டம் ரிவார்ட் பாயிண்ட் கட்டாக கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த திட்டத்தை, அந்த உணர்வை நான் மதிச்சு தான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். யார் ஒருத்தர் குரோர்பதி பிளான்ல ஜாயின் பண்ணி மூன்று நபர்களை குரோர்பதி பிளான்ல இணைச்சு பிஎம் ஆகிறாரோ அவருக்கு ரிவார்ட் பாயிண்ட் கட்டாகாது அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான வாய்ப்பு. அதே பழைய நபர்களாக இருந்தால், ஸ்டார் பிரீமியத்தில் இருந்தாலும் சரி, சூப்பர் பிரீமியத்தில் இருந்தாலும் சரி, சூப்பர் சேலரி அச்சீவராக இருந்தாலும் சரி, அவர் அந்த குரோர்பதி பிளான்ல டாப் அப் பண்ணி அதன் மூலமா அவருடைய கீழே ஆல்ரெடி மெம்பர்ஸ் இருந்தால் அவர்களை டாப் அப் செய்ய செஞ்சாலும் சரி, அல்லது புதிய நபர்களை சேர்த்தாலும் சரி, ஒரு மூன்று நபர்களுக்கு குரோர்பதி பிளான்ல வாய்ப்பு கொடுத்து அந்த பிஎம்ங்கிற பதவி அடைஞ்சா அவருக்கும் ரிவார்ட் பாயிண்ட் கட்டாகாதுங்கிற அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து தீபாவளி அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதை நோக்கி நீங்க பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இதுதான் மிக சரியான ஒரு வழி. நீங்க வந்து ரிவார்ட் பாயிண்ட் கட்டாகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு எண்ணத்துக்கு இதுதான் மிக சரியான வழி. ஸோ இந்த மாதம் நம்ம நிறுவனம் ஏற்கனவே முன்னறிவிப்பு கொடுத்துருக்குது. உங்களுக்கு பல்வேறு சலுகைகளில், அதாவது இந்த கொரோனா பீரியடில் நிறைய அறிவிப்பு, நிறைய சலுகைகள் வழங்கப்பட்டது. உங்களுக்கு இந்த நவம்பர் 1st நிறுவனம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த ரூல்ஸை வந்து கடைபிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முன்கூட்டியே அறிவிச்சிருக்கிறேன். அதன் அடிப்படையில் இந்த மந்த் வந்து நீங்கள் பெர்ஃபெக்ட் மந்தாக தான் வீடியோ பார்த்துருக்கணும். அதாவது என்ன விதிமுறை, 180+9 வீடியோ நீங்கள் கரெக்டாக பார்த்துருக்கணும். 189 ஃபீட்பேக் போட்டுருக்கணும். 4 வார்த்தைகள் குறையாமல் போட்டிருக்கணும். மிஸ் ஆகியிருந்தால் பெர்மிஷன் போட்டிருக்கணும். டெக்னிக்கல் எரர் இருந்திருக்காது, இருந்திருந்தால் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கணும். கம்ப்ளைண்ட் போட்டிருந்தா 3 ஸ்க்ரீன்ஷாட் இருக்கணும். இதை மாதிரியான விதிமுறைக்கு உட்பட்டு தான் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கணும். இந்த மாதிரி விதிமுறைக்கு உட்பட்டு வீடியோ பார்த்து அப்ரூவல் வாங்கியிருக்கணும். அப்ரூவல் வாங்கியிருந்தால் உங்களுடைய அனைத்து பலன்களும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ரிஜெக்ட் ஆகியிருந்தால் அந்த பலன்கள் அப்படியே நிறுத்தப்பட்டு அடுத்து தொடர்ந்து அதற்கு பின்னால் காலக்கணக்கீடு ஆரம்பமாகும்னு சொல்லிட்டு விதிமுறைப்படி உங்களுக்கு ஆல்ரெடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ அதில் வந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, மந்த்லி ரிப்போர்ட் ரிஜெக்ட் ஆனால் ரிவார்ட் பாயிண்ட் கட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரிவார்ட் பாயிண்ட் கட் ஆயிருக்கும். இந்த மாதம் யார்த்தெல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கட் ஆயிருக்கும். ஒரு சில பேர் கட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் பேர் கட் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் பேருக்கு மேனுவலாக கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ணாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு கூடுதலான இன்னொரு வாய்ப்பு தர்றேன். ஏன்னா இந்த மாதமும் ஒரு கூடுதல் வாய்ப்பு என்னன்னா, இந்த மாதம் ஒரு புது ஆஃபர் நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா வந்து ரிவார்ட் பாயிண்ட் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சொல்லிட்டு. ஸோ இந்த ஆஃபர் இந்த மாதம் தான் வந்திருக்குங்கிறதுனால யாருக்காவது ரிவார்ட் பாயிண்ட் கட் ஆயிருந்தா, நீங்கள் ஒருவேளை வந்து இல்லை எங்களுக்கும் வந்து நாங்களும் இந்த மாதம் இந்த புது ஸ்கீம் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் வந்து பிஎம் ஆகிட்டா எங்களுக்கு இந்த ரிவார்ட் பாயிண்ட் திரும்ப தந்துருவீங்களான்னு கேட்டால், கண்டிப்பாக தருவேன். நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ரிவார்ட் பாயிண்ட் கட் ஆன பாயிண்ட் எங்கிட்ட நோட் பண்ணியிருப்போம், நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் நல்லா தெரியும் எத்தனை பாயிண்ட் கட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒருவேளை இந்த குரோர்பதி பிளானில் ஜாயின் பண்ணி அல்லது டாப் அப் பண்ணி ஒரு உங்கள் கீழே இருக்க 3 பேரை டாப் அப் செய்ய வச்சு அல்லது புது நபரில் 3 பேரை சேர்த்து நீங்கள் பிஎம் ஆகிட்டு நிறுவனத்தை இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா, நீங்கள் எவ்வளவு பாயிண்ட் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆச்சோ அத்தனை பாயிண்டும், அதாவது எவ்வளவு பாயிண்ட் ஆச்சோ அத்தனை பாயிண்ட் 100% திரும்ப உங்களுக்கே வழங்கப்படும். மீண்டும் ஒரு சலுகை உங்களுக்காக. ஸோ கண்டிப்பாக பதட்டப்பட தேவையில்லை, உங்களுக்கு வந்து அது மிஸ் ஆகாது. ஒருவேளை இந்த பிளானுக்கு நீங்கள் வரலனா மட்டும்தான் உங்களுக்கு அந்த விதிமுறைப்படி அது வந்து நடவடிக்கையாக மாறும். ஸோ அது கண்டிப்பாக அஸ் பர் ரூல்ஸ் தான், அது ஒன்றும் மாற்றிக்கிறது இல்லை. நீங்கள் இதுக்கும் கோஆப்ரேட் பண்ணலாம், அதுக்கும் கோஆப்ரேட் பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் வந்து பெர்ஃபெக்டாக அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரிவார்ட் பாயிண்ட் தக்க வைக்கிற அந்த ஃபார்முலாவுக்கு நீங்கள் ஆப்டாக நீங்கள் வந்து நடந்துக்கணும். அவ்வளோதான் என்னுடைய அறிவுரை. என்னென்னா, நீங்கள் வந்து நான் வந்து விதிமுறைப்படி நடந்து நான் வந்து பலன்களை வாங்கிக்கிறேன், அல்லது சலுகை வேணும்னா சலுகைக்கான வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். இந்த ரெண்டுல ஒரு முடிவை தான் நீங்க எடுக்கணும். இந்த ரெண்டு முடிவையும் நான் எடுக்க மாட்டேன், நான் ரெண்டுக்கும் நடுவில் வந்து நானா ஒன்று யோசிப்பேன்னு சொன்னா அது கண்டிப்பா அது சரியா இருக்காது. அதன் அடிப்படையில் ரெண்டில் ஒரு முடிவை சரியாயிடுங்க. ஒன்று, விதிமுறைப்படி வீடியோ பார்த்து உங்களுடைய அந்த பலன்களை பெறுவதற்கான அந்த கால கணக்கீடை வந்து அந்த நீங்கள் வந்து தொடர்ந்து பெறுவதற்கான அந்த சூழலை வந்து தக்க வச்சுக்கோங்க. இது ஒரு வாய்ப்பு. அல்லது நான் கொடுக்கக்கூடிய சலுகையை கரெக்டாக பயன்படுத்தி அந்த சலுகையின் அடிப்படையிலான வாய்ப்பை நீங்கள் பெற்று அந்த பலன்களை அனுபவிப்பதற்கு முடிவு பண்ணுங்க. இது இன்னொரு வாய்ப்பு. ஸோ இந்த அடிப்படையில் தான் உங்களுடைய செயல்பாடு இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நடவடிக்கைக்கு ஒரு சலுகை இருக்குங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒருவேளை இந்த ரிஜெக்ஷன், ரீசன் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு அந்த ரீசன் ஆஃப் ரிஜெக்ஷனில் எங்கேயாவது உங்களுக்கு இப்போலாம் தெரிஞ்சால்
தீசரா ரிஜெக்ஷன்ல நியாயத்து காரணத்தை போட்டுருப்போம் நம்ம, அதாவது என்ன காரணத்தெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருப்போம் போட்டிருப்போம். ஸோ அந்த காரணத்தை நீங்களே படித்து புரிஞ்சுக்கோங்க, அதாவது இந்த காரணத்தினால தான் ரிஜெக்ஷன் பண்ணிருக்கோம் தெரிஞ்சிருப்போம். தேவையில்லாமல் என்ன பண்ண வேண்டாம்னா பின் சர்வீஸ் போர்டுக்கு நம்ம கால் பண்ண தேவையில்லை. ஒருவேளை அதையும் தாண்டி நீங்கள் கால் பண்ணால் அவங்க சொல்கிற பதிலை ஏற்றுக்கோங்க, ஏன்னா வந்து உங்களுக்கான காரணம் இல்லாமல் ரிஜெக்ஷன் ஆயிருக்காது. ஒருவேளை எங்கேயாவது காரணம் இருந்து நீங்கள் அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் வச்சுருந்து மேல்முறையீடு செய்த பின் உங்களுக்கு நியாயம் இருந்து உங்களுக்கு அப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால், வாய்ப்பில்லை இருந்தாலும் ஏற்பட்டால் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் திரும்ப வழங்கப்படும். இது எதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம நிறுவனத்தில் பதட்டப்படாமல் எப்போவுமே வந்து உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நீங்கள் எப்போவுமே என்ன செய்யணும் அப்படின்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட செயல்படணும். உங்கள் பக்கம் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே இருக்கணும். நாம் பக்கம் தப்பு இல்லைன்னா எப்போவுமே என்ன செய்யணும் அப்படின்னா உரிமையாக கேட்டு அந்த பலன்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குணாதிசயம் உங்களுக்கு வரணும். தப்பிருந்தா மறுபடியும் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்தடுத்த பலன்களை பெற முயற்சிக்கணும் அப்படிங்கிறதான் வீத்ரியோடைய அந்த மெம்பர்ஸோடைய அந்த செயல்பாடாக இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ அப்படித்தான் நீங்கள் செயல்பட நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நாளைக்கு நிறைய வீடியோக்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை வழிகாட்டுறேன். நன்றி, வணக்கம்.